ஜவுளி ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாடுதான் தலை சிறந்த மாநிலம் என மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் நிரூபிப்பதாக திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விளங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். ஜவுளி துணிகள் மற்றும் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்களுடைய ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாடுதான் தலை சிறந்த மாநிலமாக திகழ்வதாக திமுக சார்பில் அறிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நடைபெறக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடும் என பிரதமர் என்ற பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் திமுகவினுடைய வரலாறு தெரியாமல் சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு மற்ற அனைத்து துறைகளிலும் இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஜவுளித்துறையிலே இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக ஜவுளித்துறை தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருப்பதாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பங்கு 22% என ஜவுளி துணிகள் ஏற்றுமதி இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதலிடம் என தெளிவுபடுத்தியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2022-23 தேசிய இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தக ஆண்டாய்வு பகுதியினுடைய அந்த அறிக்கையிலே ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி குறித்து அறிவித்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களிலிருந்து இது தெரிய வந்திருப்பதாக திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்திலும் கூட தமிழ்நாடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இன்றி மிகவும் பின்தங்கி இருந்ததாகவும், ஆனால் அதிமுக ஆட்சிக்கு பிறகு பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே போலியான விளம்பரம் தேடுபவர்கள் இது போன்ற விஷயங்களை கூறக்கூடாது எனவும், உண்மை தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருக்கிறது என்றும், குறிப்பாக ஜவுளித்துறையை பொறுத்தவரையே இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிக முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்றும், தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலம் எனும் பாராட்டு முத்திரையை வெளியிட்டு தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்றியிருப்பதாகவும் திமுகவினுடைய சார்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.